வணக்கம் குழந்தைகளே, இது தேசிய நூலக வாரியத்தின் தமிழ் மொழி சேவைகள் பிரிவு வழங்கும் கதை நேரம். இன்னைக்கு நான் உங்கள் மித்திலா கதை சொல்லியாக வந்திருக்கிறேன். நிறங்களற்ற உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நமது எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்திருக்கீங்களா? எப்பவாவது நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் நிறத்தை நின்று கவனிச்சிருக்கீங்களா? வண்ணம் நிறைந்த உலகிற்குள் செல்வோம் வாங்க. கதை பெயர் எண்ணங்கள் வண்ணங்கள். ஆசிரியர் புல்புல் சர்மா. வெளியீட்டாளர் கிரிம்சன் பதிப்பகம். முதல்ல நம்ம பார்க்க போறது நீல நிற பட்டாம்பூச்சி. இது நம்மை கண்டதும் ஆனந்தத்தில் பறக்கிறது. அடுத்து நாம் பார்ப்பது சிவப்பு நிற மீன். இதற்கு அழகான கண்கள் உண்டு. இது மஞ்சள் நிற தேனி. இது தேநீரை அருந்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது பச்சை நிற தவளை. அது ஒரு நாய்க்குட்டியுடன் விளையாடுகிறது. இது ஆரஞ்சு நிற வாத்து. அது நம்மை வாழ்த்துகிறது. அடுத்து நாம் பார்ப்பது பச்சை நிற கம்பளி பூச்சி. இது ஊதா நிற மலருடன் நடனமாடுகிறது. சரி, இத பார்த்து சொல்லுங்க, எலி என்ன நிறம்? சரியான பதில் சாம்பல் நிறம். இளஞ்சிவப்பு நிற வீட்டினுள் ஒழிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது கருப்பு கூடுகள் கொண்ட சாம்பல் பூனை. வெயில் என்பதால் ஆரஞ்சு நிற தொப்பி அணிந்திருக்கிறது. இது சிவப்பு நிற நரி. குளிர் என்பதால் காலுறைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அடுத்து கருப்பு மற்றும் ஊதா நிறம் கலந்த ஆடு. பாருங்க, சிவப்பு நிற படகை செலுத்துகிறது. இது பச்சை மற்றும் பழுப்பு நிறம் கலந்த முதலை. இது நம்மளை பார்த்து சிரிக்கிறது. கடைசியாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த கோழி. இது வெள்ளை காகிதத்தில் எழுதி கொண்டு இருக்கிறது. அஹா, இன்னைக்கு நாம எவ்வளோ நிறங்கள் பார்த்திருக்கிறோம். நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, சாம்பல், இளஞ்சிவப்பு, வெள்ளை, பழுப்பு, கருப்பு மற்றும் ஊதா. 11 வண்ணங்கள். அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மித்திலா. பாய்.